அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சூப்பரான இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அது இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே சூப்பராக, எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சட்னிலாம் வைக்க தேவையில்லை. இது ஒரு பொடி வச்சிருந்தாலே நல்லா ஊற்றி சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு ஒரு கப்பு, உளுந்தம்பருப்பு ஒரு கப்பு, அரிசி ஒரு கால் கப்பு, வெள்ளைப்பூடு, மிளகா வத்தல், கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம், உப்பு, இதெல்லாம் தேவையான பொருள். இதை வந்து ஒன்றுனா நம்ம எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு போட்டு, நான் ஒரு கப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வந்து கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி செவந்து வரணும். செவந்து வரணுன்னே நம்ம வந்து அதை ஆற வச்சிடணும். தனியாக ஒரு பேப்பர்லேயோ ஏதோ ஒரு ட்ரையான பிளேட்லேயோ வந்து நீங்கள் கொட்டி வச்சிடலாம். அடுத்து உளுந்தம்பருப்பு ஒரு கப், அதே மாதிரி கடலைப்பருப்பு போட்ட மாதிரி ஒரே கப்பு இதுவும் உளுந்தம்பருப்பும் போடணும். போட்டு அதை நல்லா வந்து வறுத்துக்கணும், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதுவுமே வந்து செவக்கிற மாதிரி, இந்த மாதிரி செவக்கிற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதையும் நம்ம தனியாக அந்த பேப்பரில் கொட்டி வச்சிடலாம். இல்லை ட்ரையான பிளேட் இருந்தால் அதில் கூட கொட்டி வச்சுக்கலாம். அப்புறம் நான் அரிசி போட்டு வறுக்க போகிறேன். அரிசி வந்து ஒரு கால் கப்பு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அதையும் வந்து நல்லா வந்து இந்த பொரிஞ்சு வர்ற மாதிரி வறுத்துக்கணும். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இதையும் நான் இந்த பேப்பர்லேயே கொட்டி வச்சுக்கிறேன். அப்புறம் இப்போ நம்ம மிளகா வத்தல் ஒரு 10 மிளகா வத்தல் போட்டால் போதுங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா காரமாக வேணும் அப்படின்னா கூட போட்டுக்கோங்க. நல்லா அதுவும் வந்து கொஞ்சம் செவக்கிற மாதிரி வறுத்துக்கணும். அப்புறம் வெள்ளைப்பூடு சேர்த்து நம்ம அதையும் நல்லா வறுத்துக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஒரு 5-6 பல் வந்து நான் வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு இப்போ இதில் வந்து நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நான் வந்து ட்ரையான கருவேப்பிலை தான் வச்சுருக்கேன், காஞ்ச கருவேப்பிலை. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். பெருங்காயத்தையும் லைட்டாக போட்டு அதையும் வந்து வறுத்து அந்த பருப்பு எல்லாம் கொட்டி வச்சுருக்கோம்ல அதோடு சேர்த்து இதையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் போட்டு இது பண்ணால் போதும், முடிஞ்சிருச்சு. சூப்பராக இது வந்து எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டோமா. இப்போ நம்ம இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணோம். நல்லா ஆறின பிறகு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ எனக்கு நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் சொர சொரன் இருந்தால் தான் நம்ம வந்து தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.